மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1300 புள்ளிகள் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 700,000 கோடி ரூபாய் அளவுக்கு மேல் சரிவு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, திருப்பூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் எனவும் கணிப்பு. புதிதாக கட்சி தொடங்குவோரெல்லாம் திமுக அழிய வேண்டும் என நினைக்கிறார்கள். தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், யார் யாரோ வரவெல்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில தான் இன்றைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர, இன்றைக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த 3 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டை தொடரக்கூடிய இந்த நிலையில இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கணக்கு எண்ணி பாருங்கள். சென்னை திருவொற்றியூர் பள்ளியில் மீண்டும் வாயு கசிவா. 10 நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட பள்ளியில் மாணவிகள் மயங்கியதால் பெற்றோர் முற்றுகை. காய்ச்சல் காரணமாக கடலூர் அரசு மருத்துவமனையில் குவியும் மக்கள். கூடுதல் மருத்துவ பணியாளர்களை நியமித்து விரைந்து சிகிச்சை அளிக்க கோரிக்கை. திண்டுக்கல் அருகே கட்டில் உடைந்து விழுந்ததில் தந்தை மகன் உயிரிழந்த பரிதாபம். இருவரும் கழுத்து பகுதி நசுங்கி உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல். மதுரை சோழவந்தானில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீசிய கல்லூரி மாணவர் கைது. நல்வாய்ப்பாய் வீட்டில் இருந்தவர்கள் காயங்களின்றி தப்பினர். சென்னை மெரினாவில் காவலர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட ஜோடிக்கு ஜாமீன் மறுப்பு. மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை அமர்வு நீதிமன்றம். உத்தராகண்ட் மாநிலம் ராம்நகர் அருகே பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 23 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த பலரது நிலை கவலைக்கிடம். விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ள சீனா. சீன விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பத்திரமாக பூமிக்கு திரும்பிய 3 வீரர்கள். இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பு காரணமாக 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு. வீடுகள் தீக்கிரையானதில் 10 பேர் உயிரிழந்த சோகம். அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைமுறை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி. வாக்காளர் அடையாள அட்டையை கட்டாயமாக்க வேண்டும் என வலியுறுத்தல். அமெரிக்க நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் தேர்தல் இது என கமலா ஹாரிஸ் பேச்சு. தங்களுக்கான அதிகாரத்தை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு. இந்திய அணி வீரர் விருதிமான் சஹா அறிவிப்பு.